சந்தன மல்லி எக்கச்சக்கமாக முக்கிட்டுருக்கு. குத்து 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 ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து வெயில் ரொம்ப கொளுத்துது. பார்த்தா மூணு நேரம் வந்து சமையல் ரூம்கில் இருந்து சமையல் செய்கிறதுனா ரொம்ப வேர்த்து கொட்டுது. அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த வாரத்தில் நான் வந்து ஒரு மத்தியானத்துக்கும் காலையத்துக்கும் சேர்ந்தே சில குழம்பு சட்னியெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து முந்தா நாள் வந்து பருப்பு சட்னி செஞ்சு அதையவே வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி இட்லிக்கும் வச்சிட்டோம், மத்தியானம் லஞ்சுக்கும் வச்சிட்டோம். இன்றைக்கி வந்து புதினா சட்னி செய்ய போகிறேன். புதினா சட்னி கொஞ்சம் கிட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி கலக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மத்தியானம் குழம்பு வைக்கிற வேலை கொஞ்சம் கம்மியாகும். அதோடவே கொஞ்சம் ஏதாவது காய்கறி இருந்ததுன்னா பொரியல் பண்ணிவிட்டு ரசத்தை வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போட மத்தியானம் அரிசி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அது அந்த சட்னியெல்லாம் எப்படி செஞ்சுருக்கிறேன்னு பாருங்கள். நீ பாத்திரலாம் வாங்க. டிஃபனுக்கு லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னால் பருப்பு சட்னி கெட்டி அரைச்சி வச்சுருக்குறேன். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இட்லிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன். பாருங்கள், இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கோவக்காய் வந்து நீளமாக அரைஞ்சி பொரியல் வணக்கிட்டுருக்குறேன். இந்த பருப்பு சட்னி மட்டும் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், புதினா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். அந்த சட்னிக்கு வேணுங்கிறதெல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ இதையே எப்பவும் போல் நம்ம செய்கிற மாதிரியே வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ புதினா சட்னிக்கு தேவையானது எல்லாமே வதக்கி எடுத்து வச்சாச்சு. இனி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பீங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுட்ட பொரியலுக்கு இதையும் வந்து சட்னி அரைச்சி வச்சுட்டு இதையும் தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். அங்கே வெயிலுக்கு 2-in-1 சமையல். இப்போ புதினா சட்னியை கெட்டியாக எடுத்து வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு பசஞ்சிக்கிற மாதிரி. இப்போ இட்லி தோசைக்கு கொஞ்சம் மிக்சி கழுவி விட்டு இப்படி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இது காலையில் டிஃபனுக்கு, இது மதியான லஞ்சுக்கு எடுத்து வச்சாச்சு. இது வந்து 2-in-1 சமையல். அடுத்தது வந்து பாருங்கள், பீக்கிங்காய் பொரியலை தாளிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பீக்கிங்காய் பொரியலும் தாளிச்சு விட்டாச்சு. இப்போ பொரியல் வேலை முடிஞ்சுது. அடுத்து பாருங்கள், தக்காளி ரசம். பாருங்கள், இப்போ தக்காளி ரசம் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ஒரு 10:30 முடிச்சிட்டோம்னா மதியானம் அடுப்புக்கிட்ட போக வேண்டிய வேலை இல்லை. கொஞ்சம் ஹீட்டிலிருந்து தப்பிச்சுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு வச்சுருங்க. வெயில் காலம் முடிகிற வரைக்கும் காலையிலேயே கொஞ்சம் சமையல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் மதியானம் அடுப்படிக்கு போக வேண்டியது இல்லை, ரெஸ்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அருமை சுசி சமையல் ருசி. இப்போ இதே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமமூர்த்தி.